திருச்சிக்கு நிறைய பஸ் இருக்கும்போது ஏன்பா லாரியில் வர? பஸ் நிற்க சொல்ற இடத்துல நிற்க மாட்டான், எல்லாம் ஒரு காரணமாக தான். ஆமாம், கொஞ்சம் சரக்கு போட்டுக்கலாமா? சரக்கா? உங்களுக்கும் ஒரு கட்டிங் தரேன். அப்போ போடு போடு தம்பி. நமக்கு கட்டிங் பத்தாது தம்பி, கோட்டாவது வேணும். சரிண்ணா, டம்ளார் எது இருக்கா உள்ள? அங்கே பாரு, எல்லா செட்டப்பும் உள்ளே இருக்கு. அதுக்கு பின்னாடி ஊருகா இருக்கு பாரு, பூண்டு ஊருகா, அதை எடுத்துக்க. சும்மா சுள்ளுன்னு இருக்கோம் தம்பி. கொஞ்சம் நிறைய ஊத்து, அடிச்சு மூணு நாள் ஆச்சு. அண்ணா இந்தாங்கண்ணா, கட்டிங் போடுங்கண்ணா. ஏ பார்த்துப்பா, வண்டி ஓட்டுறல, கரெக்டாக கொடுக்கணும். என்ன குடிங்க? ஆமாம், இந்த ரூட்டில் எத்தனை வருஷமாக ஓட்டுறீங்க? 6 வருஷமாக ஓட்டுறேன். எது கேட்குற? எல்லாமே ஒரு காரணமாக தான். எது கேட்டாலும் காரணமாக காரணமாகறியப்பா. என்ன சரி, அதோ அந்த டாஸ் லைட்லாம் தெரியுது பார்த்தீங்களா? ஆமாம். அப்படியே வண்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. ஓ அது சரி, நீ அந்த பார்த்தியா? காரணம் கேட்டிங்களே, எல்லாமே இதுக்கு தான். இதுக்கு தான் ஹைவேல லாரியில் வர்றது. புரியுது புரியுது. அங்கே பாருப்பா, மூஞ்சில டிம்மு டிப்பை காட்டி ரேட்டை பேசுகிற பாத்தியா? ரெண்டு பேர்லாம் காட்டி 200 ரூபாங்கிற ரேட்டு ஓகேவா? அது ஓகே தான், நீங்கள் வண்டியை நிறுத்துங்க. இல்லை வேறு வேலை காட்டிக்கிட்டே இருக்க இறக்காம. ஆமாம், நீங்கள் இறங்கலையா? தம்பி நீ எனக்கு சொல்கிறியா? நான் ரெகுலராக நிப்பாட்டுற இடமே இதுதான் தம்பி. நமக்கு முன்னாடி நிற்கிற செட் ஆகாது, மூணாவது நிற்கிது பார், அதுதான் நமக்கு செட் ஆகும். அது ரொம்ப டிம்மாக தெரியுது. கட்டம் நல்லா இருக்கு, கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமா, உன்னை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. பொண்ணை அனுபவிச்சு பார்க்கணும்னு நினை, ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்காத. நல்ல தத்துவம் பேசுறாளே அனுபவசாலி. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது. போயா, அதான் பல தடவை நிலாவை பார்த்துட்டியே, அப்புறம் என்ன? எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது புள்ள. என்ன வந்தோரம் படுக்கிற? எனக்கு மூடு வர வேண்டாமா? நீ குடுக்கிற 200 ரூபாய்க்கு உனக்கு சூடு ஏத்தி மூடு ஏத்துவாங்களாக்கும். உனக்கு மூடி ஏற்றணும்னா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கால்னு போய் ரூம் போட்டு மூடி ஏற்றிக்கோ. மூடி ஏற்றணுமா? எனக்கு மணி ஆகுது, வேற பார்ட்டியை பார்க்க வேணாம். ரொம்ப அவசரப்படுத்துறாளே, பட்டு நடிப்பிடுவாளோ. யோ இரியா, ஏய் நீ தானே சொன்ன புளி எப்படி பாயின்னு? அதுக்குன்னு காஞ்ச மாடு கம்பளை விழுந்த மாதிரி. இந்தா இதை போட்டுக்கோ சேஃப்டிக்கு. இது என்னது, ஒத்தையா கொடுக்குற? டபுளா கொடு, ஸ்டீல் பாடியில. யோ இது கடலை மிட்டாய் இல்லையா, காண்டமு. சரி மூஞ்ச அந்த பக்கமா திருப்பிக்க. காண்டத்தை அரசு ஆஸ்பத்திரியில் வாங்கியிருப்பாளோ. ஒழுங்காக போட்டுக்கையா? வந்து மாட்டி விடுறியா? எனக்கு என்ன புதுசாக சொல்லி கொடுக்குற? யோ நெகத்தில் கீராதையா?
நல்லா கட்டி முடி. மொத்தமா 500 ரூபாய் கொடுத்துறியா? கம்பெனி கூட நான் கொடுக்குறேன்.